எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஜனார்தனன் இன்னைக்கு நம்ம டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போறோம்னா விவோ ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் கே வித்தியாசத்துல ஆர் டுவெண்ட்டி செவன் ரன்ஸ் வீழ்த்தி சிஎஸ்கே ஃபோர்த் டைம் டைட்டில் வின் பண்ணிட்டாங்க இந்த டுவெண்ட்டி ஒன் ஐபிஎல்ல ஃபைனல் மேட்சில் சிஎஸ்கே அண்ட் கே விளையாண்டாங்க இந்த மேட்சில் கேகேஆர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க இதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண நம்ம சிஎஸ்கே மூணு விக்கெட்டுக்கு ஒன் நைன்டி டூ ரன்ஸ் எடுத்தாங்க இதுல சிஎஸ்கே ஓப்பனர் ருத்ராஜ் கைக்வாட் தேர்ட்டி டூ ரன்ஸ் எடுத்து சுனில் நாராயண் பால்ல அவுட் ஆனார் சிஎஸ்கே ஓப்பன் ஜாக் அண்ட் ருத்ராஜ் கைகோட் ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு சிக்ஸ்டி ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க அடுத்து வந்த உத்தப்பா ஸ்டார்டிங்ல இருந்து அதிரடியாக விளையாண்டாரு உத்தப்பா அவர் பங்குக்கு பதினஞ்சு பாலுக்கு முப்பத்தோரு ரன் எடுத்து அதே சுனீரன் பால்ல அவுட்டும் ஆயிட்டாரு கடைசி ஓவர்ல நல்லா விளையாண்டுட்டு இருந்த நம்ம டுப்ளிஸ் ஃபிஃப்டி நைன் பால்ஸ்க்கு ரன் எடுத்து சிவம் மவி பால்ல அவுட் ஆனாரு நம்ம மோயின் அலி இருபது பாலுக்கு முப்பத்தேழு ரன் எடுத்து கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இருந்தார் நம்ம சிஎஸ் இருபது ஓவர்ல மூணு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ரன் எடுத்திருந்தாங்க அடுத்து இறங்கின கேகேஆர் ஓப்பனர்ஸ் வெங்கடேஷ் ஐயரும் சுபம் கிலும் மேட்சை ஸ்டார்ட் பண்ணாங்க வெங்கடேஷ் ஐயர் கொடுத்த ஈஸியாக கேட்சர் நம்ம தலை டோனி தவற விட்டுட்டாரு இதனால கே கேஆர் ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு நைன்டி ஒன் ரன்ஸ் கொடுத்தாங்க அதாவது வெங்கடேஷ் ஐயர் தேர்ட்டி டூ பால்ஸ்க்கு ஃபிஃப்டி ரன்ஸும் சுபம் கில் ஃபோர்ட்டி த்ரீ பால்ஸ்க்கு ஃபிஃப்டி ஒன் ரன்ஸும் எடுத்து அவுட் ஆனாங்க ஆனால் அடுத்து வந்த கே பேட்ஸ்மேன் யாருமே ஒழுங்காகவே விளாடலை அதாவது நிதிஷ் ராணா ஜீரோ சுனில் நரேன் டூ கேப்டன் என் மோர்கன் ஃபோர் நம்ம எக்ஸ் கேப்டன் தினேஷ் கார்த்திக் நைன் சகிப் அல்

ஆனால் என்னோட கருத்து என்னென்னா இந்த ஃபைனலில் கே கேஆருக்கு பதிலாக டெல்லி கேபிட்டல் வந்திருந்தால் இதை விட மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன் யூ